எல்லோருக்கும் வணக்கமுங்க, எல்லோருக்கும் வணக்கம். தமிழரின் பாரம்பரிய கலையான தோல் பாவை கூத்து வழியாக பள்ளி செல்லும் குழந்தைகளான உங்கள் உடல் நலன் மற்றும் மன ஆரோக்கியம் என்ற பொருண்மையில் நடைபெறுகின்ற இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை இறுதி வரை கண்டு உங்கள் கல்வி பயணத்தை நல்ல உடல் நலத்துடன் மன ஆரோக்கியத்துடன் கடந்து செல்ல வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய மாணவர்களை நீங்க நம்ம இந்திய நாட்டின் எதிர்கால தூண்கள் என்பதை உணர்ந்து பொறுப்புள்ள பிள்ளைகளா மாற இந்த பொம்மலாட்டம் உறுதுணையா இருக்கும் என நம்புறோம். நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டதால இப்ப தங்களிடம் கதை சொல்ல கோழி மண்டையினும் பாட்டு பாடி மகிழ்விக்க தொப்பையினும் வரப்போறாங்க. எல்லோரும் ஜோரா ஒருத்தோட கைத்தட்டுங்க, நான் சென்று வருகிறேன். நன்றி, வணக்கம். இலே தொப்பையா, எங்கடா போயிட்ட? நம்ம பொம்மலாட்ட நிகழ்ச்சிக்காக எல்லாரும் வந்துட்டாங்க, நீ எங்க போய் தொலைஞ்ச? அண்ணாத்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங்கே இப்பதான் முடிஞ்சது, இத வந்துட்டானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏ ராசா, நீ மேக்கப் போடுறதுனால ரொம்ப ரொம்ப அழகா தான் இருப்ப. நீ ஃபர்ஸ்ட் வா ராசா. விளக்கமா இருக்கு, பட்டு கொஞ்சம் கேக்குதா? மேக்கப் போடுறானா மேக்கப் என்னண்ணே? ஏதோ என்ன திட்டுறது போல இருக்குது. உன்ன போய் ஏதாவது சொல்லுறடா, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. வேற என்ன அண்ணே, இங்க பாருங்க, எப்படி சூப்பர் ஸ்டார் போல இல்லண்ணா? இல்லையடா அண்ணே. கோபப்படாத கோபாலு, நீ நம்ம தலை தளபதி அழகையே பிஞ்சிடுவ. நீ அழகம் தாண்டா. ரொம்ப போடாதீங்க அண்ணே. வாங்க எல்லாரையும் வரவேற்று வணக்கம் சொல்லுவோமா? டைம் ஆகுது, சும்மா வாழவனன் வெட்டிக்காத பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ணே. நானு டைம் வேஸ்ட் பண்றேன்? சரி சரி சரி, வாங்க அண்ணே, வணக்க பாடல் பாடுவோம். இப்படியே போனா நம்ம ஆடியன்ஸ் காண்டாயிடுவாங்க. சரி தப்பையா, இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியை காண வந்துள்ள அனைவரும் வாழ்த்தி வரவேற்க வணக்க பாடல் ஒன்றை பாடலாமா? வணக்கமுங்க, வணக்கமுங்க, வந்தோருக்கு வணக்கமுங்க, பொம்மலாட்டம் பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கமுங்க, 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 வந்தோருக்கு வணக்கமுங்க, பொம்மலாட்டம் பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கமுங்க, ஆடுபாடு பொம்மலாட்ட வணக்கமுங்க, ஆடி பாடி ரசிக்க வந்த அனைவருக்கும் வணக்கமுங்க, 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 வந்தோருக்கு வணக்கமுங்க, பொம்மலாட்டம் பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கமுங்க, ஜன்னலோரம் எட்டி பார்க்கும் சின்ன பொண்ணு வணக்கமுங்க, சிரிச்சு பேசி அரட்டை அடிக்கும் சின்ன பயலே வணக்கமுங்க, 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 வந்தோருக்கு வணக்கமுங்க, பொம்மலாட்டம் பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கமுங்க, பொட்டை விட்டு தூங்குகின்ற குமரருக்கும் வணக்கமுங்க, கொஞ்சம் பேசி சிரிக்கும் அந்த அம்மாவுக்கு வணக்கமுங்க, 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 வந்தோருக்கு வணக்கமுங்க, பொம்மலாட்டம் பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கமுங்க, தெல்ல மைனா தெல்ல மைனா தெல்ல மைனா தெல்லோ தெல்லோ தெல்ல மைனா தெல்ல மைனா தெல்ல மைனா தெல்லோ தெல்லோ தெல்ல மைனா தெல்லோ தெல்லோ தெல்ல மைனா தெல்லோ தெல்லோ. அண்ணே அண்ணே, எப்படிண்ணா இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நலந்தானே? ஆமா அந்த பையா, அடைவரை நலந்தான். நீங்களும் நலமாக உள்ளிருந்தா நினைக்கிறேன். சரி, இப்ப ஊர் உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்போம். ஆட போங்க அண்ணே, இந்த குருமாலையில எல்லாரும் குளநடுங்கி போயிருக்காங்க அண்ணே, குளநடுங்கி போயிருக்காங்க. என்னது குருமாலையா? கடல் அலை சுடாமி அலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னடா குருமாலை? அதானே குருமா நோய், குருமா நாய் பார்ட் 1, குருமா நாய் பார்ட் 2 வந்துச்சானே, அதான் அந்த குருமாலைய பத்தி தானே சொல்றேன். அடே கடை சிக்கன் வாயா, உன் வாயில வசம்ப வச்சு தேக்க, அது கொரோனா அலைடா. ஏண்டா ஏன் இந்த குளவெறி உனக்கு? ஓ கொரோனாவானே, கொஞ்சம் டங்கு சிலிப் ஆயிடுச்சுனே, விடுங்கண்ணே. கொஞ்சமாவா தம்பி சிலிப்பாச்சு? சரி சரி விடுங்கண்ணே, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம்ண்ணே. தொப்பையா, ஆனா இப்போ தடுப்பு நடவடிக்கைகளும் தடுப்பு ஊசியும் வந்து நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நாம் செல்ல தொடங்கி இருக்கிறோம், அது தெரியாத உனக்கு? நல்லா சொன்னீங்கண்ணே. ஆனா என்னடா இழுவ, சொல்ல வந்தது சொல்லுடா. அண்ணே அதை எப்படின்னா என் வாயால சொல்லுவேன். ஆமா எல்லாரும் மூக்கால சொல்லுவாங்க, இவர் மட்டும் வாயால சொல்றாரு. தெரிஞ்சா சொல்லு, இல்லையா உன் நடைய கட்டு. அண்ணே அண்ணே என்னண்ணே,
உங்களுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது, பிபி ஏதாவது இருக்காது செக் பண்ணுங்கண்ணே. நீங்க பேசிட்டு இருக்கும் போதே பொட்டுன்னு போயிட்டு போறீங்கண்ணே. அடே கவடுவாயா, வாய கழுவுடா. ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட்ஸ வச்சுக்கிறவன்லாம் சந்தோஷமா சுத்தி வரான், ஆனா ஒன்னே ஒன்னு வச்சுக்கிட்டு டிரா பண்ற அவசியம். ஐயோ ஐயோ ஐயோ. சரி சரி விடுங்க. அந்த கொரோனா பத்தி நான் சொல்றத விட நம்ம கருத்து கண்ணம் வாயில சொன்னா எல்லாரும் நல்லா கேட்டுவாங்கண்ணே, நல்லா கேட்டுக்குவாங்க. நல்லா சொன்னப்போ அம்மனியை வர சொல்லு, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பாப்போம். எல்லாருக்கும் இந்த கருத்து கண்ணம்மா உடைய இனிய வணக்கங்கள். வாங்க அம்மணி வாங்க, உங்க வரவு நல்வரவு ஆகுங்க. நீங்க சாதாரணமா ஒரு காரியத்துல இறங்க மாட்டீங்க, என்ன செய்தியை சொல்ல போறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படி? ஆமாம் நண்பர்களே, முக்கியமான செய்தியை தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். உலக அளவுல கொரோனா பெருந்தொற்று மாணவர்களோட கற்றலுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தல, அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அப்படியா செய்தி? தெளிவாக எங்களுக்கு புரியும்படி சொல்ல முடியுமாமா? சொல்றேன், கவனமா கேளுங்க. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கிட்ட 2005-06 முதல் 2015-16 வரை நடைபெற்ற தேசிய குடும்ப ஆரோக்கியம் தொடர்பான கணக்கெடுப்புல வயதுக்கேற்ற உயரம் 48% 38% வயதுக்கேற்ற எடை 43% 36% குறைஞ்சிருக்கு. இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இதற்கான மூல காரணம் என்னன்னு தெரியுமா? குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைபாடு தான் முக்கியமான காரணம். ஊட்டச்சத்து குறைபாடுக்கும் கற்றலில் ஏற்படும் தடைக்கு என்னமா சம்பந்தம்? அத விவரமா சொல்லுங்களாமா? நல்ல கேள்விய கேட்டப்பா. பள்ளியில சேர்ற வயதுல இருக்கிற குழந்தைகள் கிட்ட ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தா அவங்க கிட்ட நோய் தொற்று அதிகமா இருக்கும். ஆரோக்கியமான குழந்தைகளாலதான் கற்றலை இடைவெளி இல்லாம முடிக்க முடியும். நோய் தொற்று அதிகரிச்சு காணப்பட்டா குழந்தைகள் கற்பதில் ஆர்வம் இல்லாம அடிக்கடி இடைநிற்றல் ஏற்படுது. அவர்களோட கல்வி நிலை மிகவும் பாதிப்படையுது. இதை நினைச்சா எங்களுக்கெல்லாம் கண்ணில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அப்படி அம்மா, என்ன கொடுமை, என்ன கொடுமை! இளம் பருவத்துல ஏற்படும் உடல்நலமின்மை அவர்களது எதிர்கால கனவை கேள்விக்குறியாக மாற்றுகிறது. துள்ளி விளையாடும் வயதில் துவண்டு போயிருந்தால் துடிதுடித்து போகாதோ நம் நிமிஷம். இந்த சமயத்தில் எனக்கு ஒரு குடும்பத்தில் நடந்த கதை ஒன்று ஞாபகம் வருது. நல்ல உணவு பழக்க வழக்கங்களை குடும்ப உறுப்பினர்கள் எவ்வாறு கடைபிடிக்க பழகுகின்றனர் என்பதனை நான் இப்போது காண்போமா?